அகரத்தின் அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது விக்ரமாதித்தன் கதை பகுதி 12. ஏற்கனவே கடந்த வீடியோவில் வேதாளம் போட்ட புதிர் கதைக்கு சரியான விடையை விக்ரமாதித்தன் கூறியதன் விளைவாக வேதாளம் மீண்டும் முருகை மரத்தின் மீது தலைகளாக தொங்க ஆரம்பித்தது. மீண்டும் விக்ரமாதித்தன் வேதாளத்தை பிடித்து தன் தோளில் போட்டுக்கொண்டு நடக்க ஆரம்பித்தான். அப்போது வேதாளம் மீண்டும் ஒரு புதிர்க்குண்டான கதையை கூற ஆரம்பித்தது. அது அனங்கரதியின் கதை. அவந்தி என்ற நாட்டை வீரதேவன் என்ற மன்னன் ஆண்டு வந்தான். அவனுக்கு பத்மாவதி என்ற பெயருடைய மனைவி இருந்தாள். ஆனால் இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. அதனால் இருவரும் மந்தாகினி நதிக்கரை அடைந்து பிள்ளை வரம் வேண்டி பரமேஸ்வரனை குறித்து தவம் செய்தார்கள். நீண்ட நாள் தவத்திற்கு பிறகு ஒரு நாள் சிவபெருமான் அரசனின் கண்முன் தோன்றி, அரசே, உன் பக்தியைக் கண்டு யான் மெச்சினோம். உனக்கு ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் பிறப்பார்கள் என்று கூறிவிட்டு சிவபெருமான் மறைந்தார். சந்தோஷப்பட்டு தன் மனைவியுடன் தலைநகரம் திரும்பினான் மன்னன். சிவபெருமான் கூறியது போலவே ஒரு வருடம் கழித்து முதலில் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அதற்கு சூரதேவன் என்ற ஒரு பெயரை வைத்தான். பிறகு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அக்குழந்தைக்கு அனங்கரதி என்று பெயரிட்டான். அனங்கரதி பார்ப்பதற்கு பேரழகியாக இருந்தாள். அவளும் வளர்ந்து பெரியவளானாள். திருமண வயது வந்தது. நாடு நகரமெங்கும் அனங்கரதியின் தந்தை அவளுக்கு வரன் பார்த்தான். ஆனால் அவளின் அழகிற்கு ஏற்றவாறு, அவளுடைய குணத்திற்கு ஏற்றவாறு ஒரு அழகான ஆண்மகனை அவரால் பார்க்க முடியவில்லை. ஒரு அழகான இளவரசிக்கு வரன் தேடுகிறார்கள் என்ற விஷயமானது அனைத்து நாடுகளுக்கும் பரவியது. இதனை கேள்விப்பட்ட 4 இளைஞர்கள் அனங்கரதியின் நாட்டிற்கு வந்தார்கள். அந்த 4 இளைஞர்களும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தனித்துவமான திறமையை பெற்றவர்கள். அங்கு வந்து அனங்கரதியின் தந்தையிடம் தனக்கு இருக்கும் திறமையை சொல்லி பெண் கேட்டார்கள். அவர்கள் முதல் நபர், பஞ்சபுட்டிகன் என்பது எனது பெயர், நான் துணி நெய்வதில் வல்லவன் என்றான். மற்றொருவன், நான் மொழி யானங்களில் தேர்ச்சி பெற்றவன், மேலும் பறவைகள் விலங்குகளின் மொழிகள் எனக்கு தெரியும், நான் ஒரு வியாபாரி, எனவே உன் மகளை எனக்கு நீங்கள் திருமணம் செய்து வையுங்கள் என்றான். அடுத்து 3வது நபர், நான் ஒரு போர் வீரன், தோல் வலிமை உள்ளவன், வாள் வித்தையில் எனக்கு நிகரானவர்கள் இந்த உலகத்திலேயே கிடையாது, எனவே எனக்கு உங்கள் மகளை திருமணம் செய்து வையுங்கள் என்றான். அடுத்து 4வது நபர், அரசே, நான் ஒரு அந்தணன், இறந்தவர்களை உயிர்ப்பிக்க என்னால் முடியும், மந்திர வித்தையில் நான் வல்லவன், ஆகவே எனக்கு உங்கள் மகளை திருமணம் செய்து வையுங்கள் என்றான். இந்த 4 பேருமே ஒவ்வொரு வித்தைகளில் திறமைசாலியாக இருக்கிறார்களே, இவர்களுள் யாருக்கு நான் என் மகளை திருமணம் செய்து வைப்பேன் என்று மன்னனே குழம்பி போனான். அதே நேரம் அந்த 4வரில் தனக்கு பொருத்தமான ஒருவனை இளவரசி அனங்கரதி தேர்ந்தெடுத்து கொண்டாள். இதோடு வேதாளம் விக்ரமாதித்தனிடம் கதையை நிறுத்தியது. கூடவே புதிர்க்குண்டான கேள்வியை கேட்டது. விக்ரமாதித்தனே, வீரதேவன் இளவரசி அனங்கரதியை யாருக்கு திருமணம் செய்து வைப்பான் என்றது. அதை கேட்ட விக்ரமாதித்தன், வில்வித்தையில் சிறந்தவனான போர்க்கலையில் தேர்ச்சி பெற்றவனுக்குத்தான் வீரதேவன் தன் மகளை திருமணம் செய்து வைப்பான். ஏனென்றால் அவனும் ஒரு சத்திரியன். இளவரசியை மணந்து கொள்வதற்கு அவனுக்கு வீரம் மட்டுமே போதுமானது என்ற சரியான விடையை விக்ரமாதித்தன் கூறினான். அதனால் வேதாளம் மீண்டும் விக்ரமாதித்தனிடமிருந்து பறந்து சென்று முருங்கை மரத்தின் மீது தலைகீழாக தொங்க ஆரம்பித்தது. மீண்டும் விக்ரமாதித்தன் வேதாளத்தை பிடித்து வருவதற்காக முருங்கை மரத்தை நோக்கி சென்றான். இதோடு விக்ரமாதித்தன் கதை பகுதி 12 முடியுதுங்க. இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் நாம் பார்ப்போம். மேலும் இதுபோன்ற கதைகள், ஆன்மீக கதைகளை தெரிந்து கொள்வதற்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். நன்றி.